வணக்கம் நண்பர்களே, பதினேழாம் நூற்றாண்டுகள்ல இந்தியா முழுவதிலும் ஆங்கிலேயருடைய ஆதிக்கம் நிலவி வந்த காலம்தான் அது. அத்தகைய சூழல்ல ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவங்க பல பேரு. குறிப்பா தமிழகத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், பூலித்தேவன், மருது சகோதரர்கள் போன்ற பலரும் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு இருக்காங்க. அதற்கான சான்றுகளும் வரலாற்று பக்கங்கள்ல நம்மால காண முடியும். இந்த வரிசையில தான் தீரன் சின்னமலை அப்படிங்கிறவரு இடம்பெறாரு. இவர் 1756 ஆண்டு ஏப்ரல் 17 தேதி பிறந்தாரு. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா தீர்த்தகிரி. தீரன் சின்னமலை தன்னுடைய சிறு வயதிலேயே வாள் சண்டை, சிலம்பாட்டம், மர்மக்கலை போன்றவற்றை கற்று அதுல மிக திறமை மிக்கவராய் இருந்திருக்காரு. குறிப்பா வேட்டைக்கு செல்வது அப்படிங்கிற விஷயம் இவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்திருக்குது. இப்படி இவர் ஒரு நாள் தன்னுடைய தம்பிகளோட வேட்டைக்கு சென்று திரும்பி வரும் வழியில தான் அங்க மக்கள்கிட்ட சில நபர்கள் வரி வசூலிக்கும் செயல்ல ஈடுபட்டு இருக்காங்க. இதை பார்த்த தீரன் சின்னமலை மிகுந்த கோபத்தோட, நீங்கள் யார், எதற்கு வரி வசூலிக்கிறீர்கள் என்று கேட்டிருக்காரு. அதற்கு அவங்க, தாங்கள் மைசூரில் இருந்து வருவதாகவும் கொங்கு தேசம் முழுவதும் மைசூர் மன்னரின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும், அதனால கொங்கு தேசம் முழுவதும் எங்களுக்கு கப்பம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மேலும் ஆத்திரமடைந்த தீரன் சின்னமலை, யாரிடத்தில் யார் வந்து வரி வசூலிப்பது, நீங்கள் யார் என்றே தெரியாது, உங்களது ஆட்சிக்கு கீழ் நாங்கள் இருக்கிறோமா, ஒழுங்காக வசூலித்த வரிப்பணம் அத்தனையும் மக்களிடமே திரும்ப கொடுத்து விடுங்கள் அப்படின்னு தீரன் சின்னமலை சொல்லியிருக்காரு. அதற்கு மைசூர் மன்னருடைய படை தளபதி, இப்படி நீங்க கப்பம் கட்ட மறுத்தா மிக பெரிய படை வந்து உங்களை அழித்து விடும் அப்படின்னு மிரட்டியிருக்காரு. அதற்கு தீரன் சின்னமலை, ஓ அப்படியா, உங்களது மன்னன் யார் என்று கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கு அந்த படை தளபதி, மைசூர் மகாராஜா ஹைதர் அலி தான் அவரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவர்களுடைய மிரட்டலுக்கு பயப்படாத தீரன் சின்னமலை வசூலித்த வரிப்பணம் முழுவதையும் வாங்கி திரும்ப மக்களிடமே கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஹைதர் அலியோட படை தளபதியை பார்த்து, சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே ஒரு சின்னமலை இருக்கிறான் என்று போய் சொல் ஹைதர் அலியிடம், இப்படி வீரத்தோட சொல்லியிருக்காரு தீரன் சின்னமலை. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் மக்கள் மிக திரளாக இவர் பின்னாடி நிக்க ஆரம்பிச்சாங்க. இவரும் அங்கிருக்கக்கூடிய இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு வாள் பயிற்சி, சண்டை பயிற்சி போன்றவற்றை கற்றுக் கொடுத்து, எக்கணமும் போர் வரலாம், அதற்கு துணிந்திருப்போம் என்று தன்னுடைய படை வீரர்கள் மத்தியில எழுச்சி உரையும் ஆற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பகுதியில இருந்த ஆங்கிலேய செயல்பாடுகளை முற்றிலும் முடக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கொங்கு நாடு முழுவதையும் தனது தலைமையின் கீழே கொண்டு வந்திருக்காரு. இப்படி இருக்க மற்றொரு புறம் ஹைதர் அலியும் இறந்துறாரு. அதன் பிறகு மைசூர் மகாராஜாவாக திப்பு சுல்தான் பதவியேற்கிறாரு. இப்படி திப்பு சுல்தான் பதவியேற்ற பிறகு தீரன் சின்னமலையோட வீரத்தை கண்டு அவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல திப்பு சுல்தான் என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னா, ஹைதர் அலி போல ஆங்கிலேயருக்கு நான் ஆதரவளிக்க மாட்டேன் அப்படின்னும், ஆங்கிலேயரை எதிர்த்து போரிடுவதற்கு என்னுடன் சேர்ந்து வாருங்கள் என்று எழுதி தீரன் சின்னமலைக்கு அழைப்பு விடுத்திருந்தாரு திப்பு சுல்தான். அதன் பிறகு திப்பு சுல்தானுடைய அழைப்பை ஏற்று தீரன் சின்னமலையும் ஒரு மிகப்பெரிய படையை திரட்டிக் கொண்டு திப்பு சுல்தானை சந்திப்பதற்கு மைசூருக்கு போறாரு. அதன் பிறகு திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில நடைபெற்ற போர்ல திப்பு சுல்தானின் படை தளபதியாய் இருந்து போரிட்டாரு தீரன் சின்னமலை. அந்த போர்ல திப்பு சுல்தான் பிரிட்டிஷாரோட வஞ்சக முறையால் கொல்லப்படுறாரு. அதன் பிறகு தீரன் சின்னமலை தன்னுடைய படைகளை அழைத்து கொண்டு மீண்டும் கொங்கு தேசத்துக்கு வந்திருக்காரு. அதன் பிறகு தென் தமிழகத்துல இருந்த கட்டபொம்மன் மற்றும் சில பாளையக்காரர்கள்ட்ட, நான் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட போறேன், நீங்களும் என்னுடன் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும்னு கோரிக்கை வைக்கிறாரு. உடனே தென் தமிழக பாளையக்காரர்களும் தீரன் சின்னமலையோட கோரிக்கையை ஏற்று அவருக்கு உதவ முன்வந்தாங்க. அந்த சமயத்துல கோவை மாவட்டம் முழுவதும் தீரன் சின்னமலையோட கட்டுப்பாட்டின் கீழே இருக்குது. அதற்கு மேல் பகுதியில் இருக்க மலபார் மற்றும் பாலக்காடு ஆகிய பகுதிகள் ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டுல இருந்தது. அது மட்டும் இல்லாம கோவை மாவட்டத்திற்கு கீழ்பகுதியில உள்ள சேலம் மாவட்டமும் ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. இதன் காரணமா சேலம் மாவட்டத்திலிருந்து பாலக்காட்டிற்கு செல்லக்கூடிய ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கிறாரு தீரன் சின்னமலை. இதன் காரணமா ஆங்கிலேயர்கள் பாலக்காட்டிற்கு போக வேண்டும் என்றால் கோவை
கோவை மாவட்டத்தை சுற்றி கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. இத மெல்ல மெல்ல ஆங்கிலேயர்களும் கவனிக்க தொடங்குறாங்க. இப்படி கோவை மாவட்டத்துல மக்கள் செல்வாக்கு பெற்று ஒரு சிற்றரசன் போல் திகழ்கின்ற தீரன் சின்னமலைய தங்களுடைய படைகளை திரட்டி கொண்டு 1801 தீரன் சின்னமலையுடைய கொங்கு தேசத்தை நோக்கி புறப்பட்டது. காவேரி ஆற்றங்கரையில இப்போர் நடந்தது. அப்போரில் ஆங்கிலேய பட தளபதி மேக்ஸ்வெல் என்பவர் ஆங்கிலேய படைகளுக்கு தலைமை தாங்கினாரு. ஆனா அந்த போர்ல தீரன் சின்னமலை தான் வெற்றி பெறாரு ஆங்கிலேயரை எதிர்த்து. இதன் காரணமா மீண்டும் 1802 10,000 வீரர்கள் கொண்ட படை ஒன்றை திரட்டி கொண்டு மேக்ஸ்வெல் திரும்பவும் தீரன் சின்னமலையை எதிர்த்து போரிட்டாரு. அப்போரானது மிகப்பெரிய போராக வெடித்தது. இருந்த போதிலும் அப்போர்லயும் தீரன் சின்னமலை தான் வெற்றி பெற்றிருக்காரு. இதனால கோபமடைந்த ஆங்கிலேயர்கள் மேலும் ஒரு குதிரைப்படையும் திரட்டி கொண்டு மேக்ஸ்வெல் தலைமையில 3வது முறையா தீரன் சின்னமலை எதிர்த்து போரிட்டாங்க. அந்த போர்ல ஆங்கில படை தளபதி மேக்ஸ்வெல்லும் தீரன் சின்னமலையும் நேருக்கு நேரா சந்தித்துக் கொள்றாங்க. அப்போது தீரன் சின்னமலை தன்னுடைய கையில இருக்க வாளால மேக்ஸ்வெல்லுடைய தலைய வெட்டி மண்ணுல உருண்டோட செய்தாரு. அது மட்டும் இல்லாம அத்தலையை எடுத்து மொட்டையடித்து கரும்புலி செம்புலி குத்தி கொங்கு தேசம் முழுவதையும் சுற்றி வருமாறு தன்னுடைய படை வீரர்களுக்கு உத்தரவிடுறாரு தீரன் சின்னமலை. அப்படி சுத்தி வந்தாதான் தீரன் சின்னமலை எதிர்த்து போரிட்டா ஆங்கிலேயருக்கு என்ன ஆகும் அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொன்னாரு தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலையுடைய இத்தகைய செயல்பாட பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க ஆங்கிலேயர்கள். இந்தியா முழுவதையும் கைப்பற்றிய ஆங்கிலேயர்களுக்கு இது ஒரு கடும் மிரட்டலா இருந்தது. இப்படி தீரன் சின்னமலையுடைய செயல்பாடு தமிழகம் முழுவதும் உள்ள மன்னர்களுக்கு சிற்றரசர்களுக்கு ஒரு வீரத்தை ஏற்படுத்தும் வகையில அமைஞ்சிச்சு. பின்னர் ஒரு வருடம் கழித்து ஹாரிஸ் என்ற ஆங்கிலேய படைத்தளபதி தீரன் சின்னமலையை எதிர்த்து போரிட வந்தாரு. அப்படை முற்றிலுமே குதிரை படையாக இருந்துச்சு. அப்போது தீரன் சின்னமலையுடைய படையில மிக குறைந்த வீரர்கள் மட்டுமே இருந்த காரணத்தினால தீரன் சின்னமலை வீரர்களை கோட்டைக்கு அருகிலேயே நிற்குமாறு கூறிவிட்டு ஒரு குதிரையில ஏறி ஆங்கிலேயருடைய குதிரை படையை எதிர்த்து தனி ஒரு மனிதனா சீரும் சிறுத்தை போல போனாரு. அப்போது தீரன் சின்னமலை தன்னுடைய கையில் இருக்கிற நாட்டு வெடிகுண்ட வச்சு ஆங்கிலேய குதிரை படையின் குதிரையின் நெஞ்சில அடிக்கிறாரு. அப்போது நாட்டு வெடிகுண்டிலிருந்து எழுப்பப்பட்ட சத்தத்தினால குதிரைகள் முழுவதுமே மிரண்டு பின்வாங்கி ஓட ஆரம்பிச்சது. அப்படி பின்வாங்கி ஓடிய குதிரையில இருந்த ஆங்கிலேய வீரர்கள் மட்டும் தப்பிச்சிருக்காங்க. குதிரையில இருந்து வீழ்ந்த வீரர்கள் தீரன் சின்னமலையால கொன்று குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்திய வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு படைய தனி ஒரு மனிதனா நின்று விரட்டி அடித்தது இவர் தான் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு புலவர் குழந்தைசாமி. இந்த போருக்கு பிறகு சிப்பாய் படைகளையும் குதிரை படைகளையும் வச்சு தீரன் சின்னமலைய எதிர்த்து வெற்றி பெற முடியாது அப்படின்னு உணர்ந்த ஆங்கிலேயர்கள் 36 பீரங்கிகளை உருவாக்கி கொங்கு தேசத்தை நோக்கி வந்தாங்க. இப்படி ஆங்கிலேயர்கள் படையெடுத்து வருவத வேலப்பன் அப்படிங்கிற ஒருவர் தீரன் சின்னமலைக்கு தூதின் மூலமா தெரிவிச்சாரு. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட தீரன் சின்னமலை கொங்கு தேசத்தை விட்டு பழனிக்கு அருகில இருக்க தருங்காடு பகுதியில மறைந்து வாழ்றாரு. அப்போது கொங்கு தேசத்திற்கு வந்த ஆங்கிலேயர்கள் தீரன் சின்னமலை அங்கு இல்லை என்பதை அறிந்து தாங்கள் வரும் தகவலை தெரிவிச்ச வேலப்பன் என்பவரை சுட்டு கொன்றாங்க. அது மட்டும் இல்லாம தீரன் சின்னமலைக்கு உதவி செஞ்ச பாளையக்காரர்கள் அனைவரையும் தூக்கிலிட்டாங்க ஆங்கிலேயர்கள். அதன் பிறகு தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்கள் எங்கேயாவது செல்லும் போது மறைந்திருந்து தாக்குதல் நடத்தினாரு. பதுங்கி இருப்பது பாய்வதற்குத்தான் அப்படிங்கறத உணர்ந்து அதன் காரணமா தீரன் சின்னமலையை எப்படியாவது வேரோடு அழித்து விடணும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. தன்னுடைய படை பலத்தையும் வீரத்தையும் வச்சு வெல்ல முடியாத பலரை ஆங்கிலேயர்கள் தன்னுடைய சூழ்ச்சி வலையில சிக்க வச்சு அவர்களை வீழ்த்துவதுதான் காலம் காலமா செய்து வந்துட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில தான் தீரன் சின்னமலைக்கும் அத்தகைய கொடுமை இழைக்கப்பட்டுச்சு. அதாவது தீரன் சின்னமலையும் அவருடைய சகோதரர்களும் காட்டுக்குள்ள பதுங்கி இருப்பாங்க. அவர்களுக்கு உணவளிப்பதற்கு அவருடைய சமையல்காரன் நல்லப்பன் என்பவர் வருவாரு. இதனை அறிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் நல்லப்பன் என்பவரை தன்னுடைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு தீரன் சின்னமலையும் தம்பிகளும் வரும் நேரத்தை கேட்டு தெரிந்து கொண்டாங்க. இதன் விளைவாகத்தான் தீரன் சின்னமலையும் அவருடைய சகோதரர்களும் ஆங்கிலேயர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு ஆடி பெருக்கு நாளன்று தூக்கிலிடப்பட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவனுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது தமிழராகிய நம்முடைய கடமை. நன்றி.